நரேந்திர தாமோதர் தாஸ் மோதி. பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்று ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு இந்த சாதனையை படைத்த முதல் பிரதமர் என்ற பெருமையை பெற்றுவிட்டதாக பாஜகவினர் கூறி வருகின்றனர். ஆனால் இது முற்றிலும் தவறு. நாட்டின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு 3 முறை அல்லாமல் 4 முறை பிரதமராக பதவியேற்றுள்ளார். அதாவது ஜவஹர்லால் நேரு 1947, 1952, 1957 மற்றும் 1962 ஆண்டுகளில் பிரதமராக பதவியேற்றார். முன்னதாக பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திலிருந்து சுதந்திர குடியரசாக நாடு மாறுவதை மேற்பார்வையிட இடைக்கால அரசு உருவாக்கப்பட்டது. இடைக்கால அரசாங்கம் செப்டம்பர் 2, 1946 அன்று அமைக்கப்பட்டது. அரசியல் நிர்ணய சபை கவுன்சிலின் துணைத் தலைவராக இருந்த ஜவஹர்லால் நேருவுக்கு பிரதமரின் அதிகாரங்கள் வழங்கப்பட்டன. இதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் நேரு உண்மையில் 5 முறை பிரதமராக பதவியேற்றுக் கொண்டுள்ளார். பிரதமர் மோடிக்கு 3வது முறை அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கடந்த 2 முறை வெற்றி பெற்றதும் நேரு பெற்ற தொகுதிகளை விட மிக குறைவானதாகும். 2014 பாஜக 282 தொகுதிகளை வென்று ஆட்சி அமைத்தது. 2019 303 அதிகரித்தது. தற்போது 240 தொகுதிகளை பெற்றுள்ளது. 1952 நடைபெற்ற முதல் பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 364 தொகுதிகளில் வென்றது. 2வது தேர்தலில் இது 371 அதிகரித்தது. 1962 காங்கிரஸ் 361 தொகுதிகளை பிடித்து நேரு மீண்டும் அரியணை ஏறினார். இது மட்டுமல்லாமல் காங்கிரஸை எதிர்த்து தேர்தல் களம் கண்ட கட்சிகள் மிகவும் மோசமான தோல்வியை தழுவின. அப்போது மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை வெறும் 494 மட்டுமே இருந்தது. மாநில சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடைபெற்றதால் 1952 முதல் 1962 வரை அனைத்து மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெற்றது. இதில் விதிவிலக்காக 1957 கேரளாவில் மட்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை பிடித்தது. பாஜகவின் அடல் பிஹாரி வாஜ்பாய் 1996, 1998 மற்றும் 1999 ஆகிய ஆண்டுகளில் தொடர்ந்து 3 முறை பிரதமராக பதவியேற்றார். 1966, 1967, 1971 மற்றும் 1980 ஆகிய ஆண்டுகளில் காங்கிரசின் இந்திரா காந்தி 4 முறை பிரதமராக பதவியேற்றதும் நினைவு கூறத்தக்கது.